ஹலோ, வெல்கம் பேக் எவ்ரிவான். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம 9th யூனிட்ல இருந்து ஒரு ஆண்டர்பிரனருக்கும் மேனேஜருக்கும் என்னென்ன டிஃபரன்சஸ் அப்படிங்கிற டாபிக் பார்க்க போறோம். ஏற்கனவே இதுக்கு முன்னாடி வந்திருந்த வீடியோல வந்து ஆண்டர்பிரனருக்கும் இன்ட்ராப்ரனருக்கும் என்னென்ன டிஃபரன்சஸ் அப்படிங்கறத நம்ம பார்த்திருந்தோம். அதே பாயிண்ட்ஸ் தான் இங்கேயும் ரிப்பீட் ஆகும், எக்ஸப்ட் ஒரு 2 பாயிண்ட்ஸ் மட்டும் கொஞ்சம் உங்களுக்கு வேற மாதிரி இருக்கும். மீதி எல்லாமே அங்க பார்த்தது தான். என்ன அங்க வந்து இன்ட்ராப்ரனர் அப்படின்னு பார்த்திருப்போம், இங்க அதுக்கு பதிலாக வந்து மேனேஜர் அப்படின்னு எழுதணும். Now, what are the differences between an entrepreneur and a manager? ஒரு ஆண்டர்பிரனர் அப்படிங்கிறவர் யாரு? சொந்தமா ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு அதை ரன் பண்றவரை தான் நம்ம என்னங்கிறோம்னா ஆண்டர்பிரனர். இன்னொருத்தர் ஆரம்பிச்ச பிசினஸ் கவனிக்கிறவரை நம்ம என்னன்னு சொல்றோம்? மேனேஜர். அவங்க ரெண்டு பேருக்கும் இருக்கிற டிஃபரன்சஸ் என்னென்ன? பேசிஸ் ஆஃப் டிஃபரன்ஸ் ஆண்டர்பிரனர் மேனேஜர். மோட்டிவ். ஒரு ஆண்டர்பிரனரோட மோட்டிவ் என்ன? சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவருடைய மோட்டிவ். The very motive of an entrepreneur is to start a venture by setting off an entity. So, entrepreneur oda motive vandu oru venture ah start pannu. Venture appadina tamil la vandu adoda meaning vandu oru tunigara muyarchi. Business appingiradhu oru tunigara muyarchi dhaan, ena inga nariya panatha invest pandranga, nariya risk edukranga. So, business appingiradhu oru venture. So, adukkaga enna pandraru? Oru business pandradhukkaga oru entity ah set pandraru. Entity appadina nirvanam. ஒரு ஆர்கனைசேஷன், அதுதான் நம்ம என்னங்கிறோம்னா என்டிடி. ஸோ ஒரு ஆண்டர்பிரனரோட மோட்டிவ் டு ஸ்டார்ட் அ வெஞ்சர் பை செட்டிங் ஆஃப் அன் என்டிடி. ஒரு நிறுவனத்தை ஆரம்பிச்சு பிசினஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவருடைய மோட்டிவ். மேனேஜரோட மோட்டிவ் என்ன? இன்னொருத்தர் ஆரம்பிச்ச பிசினஸுக்கு தேவையான சேவைகள் செஞ்சு கொடுக்கணும், தேவையான சர்வீசஸ் செய்யறவர் தான் மேனேஜர். த வெரி மோட்டிவ் ஆஃப் மேனேஜர் இஸ் டு ரெண்டர் சர்வீஸ் இன் அன் என்டிடி செட்டப் ஃபார் எக்ஸிக்யூஷன் ஆஃப் வெஞ்சர். ஸோ இந்த ஆண்டர்பிரனர் எடுத்திருக்கிற அந்த முயற்சியை நடைமுறைக்கு கொண்டு வரதுக்கு, அந்த பிசினஸை ப்ராக்டிக்கலி அதை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு தேவையான சர்வீசஸ் செஞ்சு கொடுக்கிறவர் தான் மேனேஜர். நெக்ஸ்ட், ஸ்டேட்டஸ். ஒரு ஆண்டர்பிரனர் வந்து அந்த நிறுவனத்தோட ஓனர், ஓனர் ஆஃப் தி என்டிடி. மேனேஜர் அப்படிங்கிறவர் அந்த நிறுவனத்தில் சம்பளத்துக்கு வேலை செய்யக்கூடிய ஒரு எம்ப்ளாயி. ஹீஸ் அ சேலரி employee. Entrepreneur is owner of the entity. Manager is a salaried employee in the entity. இது வரைக்கும் எழுதுங்க போதும், இல்ல பரவாயில்ல நான் ஃபுல்லா படிச்சுக்கிறேன்னா ஃபுல்லா படிச்சுக்கோங்க. செட்டப் ஃபார் கேரிங் ஆன் தி வெஞ்சர். ஸோ ஆக்சுவலி இது வரைக்கும் எழுதினாலே போதும். Entrepreneur owner of the entity. Whereas manager is a salaried employee in the entity. வேணும்னா இதுவும் சேர்த்து எழுதிக்கலாம், செட்டப் ஃபார் கேரிங் ஆன் தி வெஞ்சர். நெக்ஸ்ட், ரிஸ்க் பேரிங். அந்த என்டிட்டியில வரக்கூடிய அத்தனை ரிஸ்க்கும், நல்லதா இருந்தாலும் சரி கெட்டதா இருந்தாலும் சரி, லாபமோ நஷ்டமோ எல்லாத்தையுமே ஏத்துக்கிறவர் வந்து ஆண்டர்பிரனர். ஆண்டர்பிரனர் பேர்ஸ் தி இவென்ச்சுவல் ரிஸ்க் அண்ட் அன்சர்டன்டி. பிசினஸ் பொறுத்த வரைக்கும் எதையும் நம்மளால உறுதியா சொல்ல முடியாது. எவ்ரிதிங் இஸ் அன்சர்டன். ஃபியூச்சர் எப்படி, பிரைஸ் மூவ்மெண்ட்ஸ் எப்படி இருக்கும், டிமாண்ட் எப்படி, ப்ராஃபிட், இது எல்லாமே அன்சர்டன் தான். ஸோ அந்த அன்சர்டன்டியையும் ரிஸ்கையும் ஏத்துக்கிறவர் ஆண்டர்பிரனர். ஆனா ஒரு மேனேஜர் வந்து எந்த ரிஸ்கையும் எடுத்துக்க மாட்டாரு. இன்ஃபேக்ட் அந்த பிசினஸ் வந்து லாஸ்ல போயிட்டு இருக்கு அப்படின்னா என்ன பண்ணுவாரு? இமீடியட்டா அங்கிருந்து ரிசைன் பண்ணி அடுத்தது எங்க அவருக்கு நல்ல ஃபியூச்சர் இருக்கோ அந்த கம்பெனிக்கு மூவ் பண்ணிடுவாரு. மேனேஜர் டசன்ட் பேர் எனி ரிஸ்க் இன் தி வெஞ்சர். வேர் த வெஞ்சர் இஸ் அன்சக்சஸ்ஃபுல் ஹீ சிம்பிளி குவிட்ஸ் தி என்டர்பிரைஸ். அந்த பிசினஸ் யூனிட் வந்து சக்சஸ்ஃபுல்லா இல்ல நஷ்டத்துல போகுதுன்னா அந்த பிசினஸை விட்டு அவர் விலகி போயிடுவாரு. இது கூட ஆக்சுவலி நீங்க இது வரைக்கும் எதுனா போதும். மேனேஜர் டசன்ட் பேர் எனி ரிஸ்க் இன் தி வெஞ்சர், இது வரைக்கும் எழுதுங்க போதும். நெக்ஸ்ட் வந்து ரிவார்ட். ஆண்டர்பிரனர் நிறைய ரிஸ்க் எடுக்கிறாரு. ஸோ அதுக்கு ரிவார்டு அவருக்கு என்ன கிடைக்குதுன்னா ப்ராஃபிட். அந்த பிசினஸ்ல அந்த என்டிட்டில இருந்து வரக்கூடிய அத்தனை லாபங்களும் யாருக்கு போய் சேரும்னா ஆண்டர்பிரனர். ஆண்டர்பிரனர் இஸ் ரிவார்டட் பை ப்ராஃபிட் ஃபார் த ரிஸ்க் பேரிங் எக்ஸசைஸ். ஸோ அவருக்கு என்ன கிடைக்குது? ரிட்டர்னா ப்ராஃபிட். அதுலயும் என்ன சொல்றாங்கன்னா அந்த ப்ராஃபிட் வந்து இவ்வளவுதான், மந்த்லி இவ்வளவு ப்ராஃபிட் வரும், இயர்லி இவ்வளவு ப்ராஃபிட் வரும் அப்படிங்கறது உறுதியா சொல்ல முடியாது. இட் கீப்ஸ் சேஞ்சிங். த ரிவார்ட் ஃபார் ஆண்டர்பிரனர் இஸ் டோட்டலி அன்சர்டன். அது வந்து உறுதியா எவ்வளவுன்னு சொல்ல முடியாது. மேனேஜர்ஸ் ரிவார்ட் இஸ் சேலரி, போனஸ், அலவன்சஸ் இஸ் சர்டன் அண்ட் ரெகுலர். ஆனா மேனேஜருக்கு என்ன ரிட்டர்ன் கிடைக்குது? ஆண்டர்பிரனருக்கு ப்ராஃபிட் கிடைக்குது. மேனேஜருக்கு என்ன ரிவார்ட் கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா சேலரி, போனஸ், அலவன்ஸ், இதெல்லாம் தான் மேனேஜர் கிடைக்கக்கூடிய ரிவார்ட். இது வந்து ஒவ்வொரு மந்தும் இவ்வளவுதான் அப்படிங்கறது கரெக்டா
உறுதியா சொல்ல முடியும். அது ரெகுலரா எல்லா மாசமும் வந்து அவருக்கு கரெக்டா கிடைச்சிரும். ஆனா ஆண்டர்பிரனருக்கு கிடைக்கணும்னு அவசியம் இல்ல. நெக்ஸ்ட் வந்து ஸ்கில்ஸ். ஒரு ஆண்டர்பிரனருக்கு தேவையான ஸ்கில்ஸ் என்னன்னு பாருங்க. கிரியேட்டிவ் டேலண்ட், இன்ட்யூஷன் அண்ட் ஏர்ஜ் ஃபார் இனோவேஷன். கிரியேட்டிவா புது புது விஷயங்களை யோசிக்கணும். இன்ட்யூஷன் அப்படின்னா ஒரு உள்ளுணர்வு, ஃபியூச்சர் இப்படிதான் இருக்கும், இந்த ஒரு முடிவை நம்ம எடுத்தோம்னா இதோட விளைவு இப்படிதான் இருக்கும் அப்படிங்கறது முன்கூட்டியே தெரிஞ்சுக்கக்கூடிய அந்த ஒரு உள்ளுணர்வு அவருக்கு இருக்கணும். கஸ்டமர்ஸ் டிமாண்ட் இப்படி இருக்கலாம், ஃபியூச்சர்ல பிரைஸ் இந்த மாதிரி போகலாம், இந்த மாதிரி நிறைய உள்ளுணர்வுகள், அந்த இன்ட்யூஷன் ஸ்கில்ஸ் அவருக்கு வேணும். அண்ட் ஏர்ஜ் ஃபார் இனோவேஷன், புதுசா ஏதாவது அறிமுகப்படுத்திட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு டிசையர். ஏர்ஜ் அப்படிங்கறது ஒரு ஸ்ட்ராங் டிசையர் அவரோட மைண்ட்ல இருக்கணும். மேனேஜருக்கு என்ன எந்த மாதிரியான ஸ்கில்ஸ் தேவைப்படுதுன்னு பாருங்க. மேனேஜர் ரிக்வயர்ஸ் கான்செப்சுவல் ஸ்கில்ஸ் அண்ட் ஹியூமன் ரிலேஷன்ஸ் ஸ்கில்ஸ். கான்செப்சுவல் ஸ்கில்ஸ் அப்படின்னா திங்கிங் ஸ்கில்ஸ், நல்லா யோசிச்சு செயல்படுறவரா இருக்கணும். அப்புறம் ஒரு ப்ராப்ளம் வந்து அதை எப்படி சால்வ் பண்ணணும், எப்படி கம்யூனிகேட் பண்ணணும், எப்படி டிசிஷன்ஸ், நல்ல நல்ல தீர்மானங்கள், ஒரு பிசினஸை பொறுத்த வரைக்கும் நிறைய டிசிஷன்ஸ் எடுக்கணும், ஸ்ட்ராங் டிசிஷன்ஸ் எடுக்கக்கூடிய திறமை இருக்கணும். இதையெல்லாம் தான் நம்ம என்னங்கிறோம்னா கான்செப்சுவல் ஸ்கில்ஸ். இப்ப அவர் ஒரு ஆர்கனைசேஷன்ல வேலை பண்றாங்கன்னா அங்க ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் எப்படி செயல்படுது, எம்ப்ளாயிஸ் எப்படி இருக்காங்க, அங்க என்ன பிரச்சனைகள், அந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்றது, புது விஷயங்களை எப்படி உள்ள கொண்டு வரது, இந்த மாதிரி அங்க இருக்கிற எம்ப்ளாயிஸ் கூட, கஸ்டமர்ஸ் கூட, அவுட்சைடர்ஸ் கூட எல்லாம் எப்படி தொடர்பு வச்சுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவருக்கு வந்து நிறைய திறமை தேவைப்படுது. மேனேஜர் ரிக்வயர்ஸ் கான்செப்சுவல் ஸ்கில்ஸ் அண்ட் ஹியூமன் ரிலேஷன் ஸ்கில்ஸ். So all these are the differences between an entrepreneur and a manager. Hope you all understood the topic. Thank you.